திருவள்ளூர் மாவட்டம் கோட்டை குப்பத்தில் இயற்கை பூச்சி விரட்டியை தயாரித்து பயன்படுத்தி பயிர்களை பாதுகாத்து வரும் விவசாயி ஒருவர் இதே முறையை விவசாயிகள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் கோரிக்கையும் வைத்திருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் கோட்டை சேர்ந்தவர் ஸ்ரீதர் விலங்கியல் பட்டதாரியான இவர் தனது விளைநிலத்தில் நெல் பயிரிட்டு போது புகையான வைரஸ் நோய் தாக்கி விளைச்சல் பாதிக்கப்பட்டது வேளாண் துறை அதிகாரிகளை அணுகிய போதும் உரிய தீர்வு கிடைக்காததால் பயிர் பாதுகாப்புக்காக இயற்கை பூச்சி விரட்டியை தானே தயார் செய்தார் கற்பூரம் வேப்பெண்ணெய் மஞ்சள் பொடி உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி தயார் செய்த கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான நெற்பயிர்களுக்கு தெளித்தபோது பூச்சிகள் கட்டுப்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சலும் கிடைத்துள்ளது இதனால் இந்த இயற்கை பூச்சி விரட்டியை தயாரித்து பயன்படுத்துவது குறித்து மற்ற விவசாயிகளுக்கு பயிற்சியும் அளித்து வருகிறார் இந்த இந்த வாட்ஸ்அப்பு இதில் இப்போது இந்த இளம் விவசாயிகளுக்கு வந்து என்னுடைய அந்த அறிவுரைகளை வந்து நான் நான் ஆயிரத்தி பேருக்கு சொல்கிறேன் ரொம்ப பேர் வந்து இதை இதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க இதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருக்குது இது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இயற்கை முறையில் பயிர்களில் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் ஸ்ரீதரிடம் திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் மட்டுமின்றி மற்ற மாவட்ட விவசாயிகளும் சமூக வலைதளங்களான பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆலோசனைகளை பெற்று பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கிறார் நெற்பயிர் மட்டுமின்றி இந்த இயற்கை பூச்சி விரட்டி கரைசலை மா வாழை தென்னை முருங்கை உள்ளிட்ட அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்த முடியும் என்பதாலும் நன்மை தரும் பூச்சிகளை இது கொள்வதில்லை என்பதாலும் இதனை பயன்படுத்தி அதிக அளவில் நன்மை அடைந்து வருவதாக இதனை பயன்படுத்திய விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே விவசாயம் தான் அப்புறம் பயிர் செய்கிறது தான் மூணு பம் நெலுத்தான் போட்டு எடுப்போம் அது எவ்வளவோ மருந்து பூச்சி மருந்து அடித்தோம் மருந்து போட்டால் ஒன்றும் ஆகலை சீரன் வந்து கற்பூர கரைசலன் வந்து ஒரு பூச்சி மருந்து கொடுத்தாரு விலையும் கம்மியாக இருக்குது அதுவும் அடித்தா நல்லா பயிர் நல்லா வருது நல்லாவும் இருக்குது விலையும் கம்மியாகவும் இருக்குது அதுபோக எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது பொருட்களால் ஆன செயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாமல் விவசாயிகள் இது போன்ற இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தினால் மட்டுமே நச்சுத்தன்மை இல்லாத இயற்கையான உணவுப் பொருட்களை விளைவிக்க முடியும் என்றும் விவசாயி ஸ்ரீதர் தெரிவித்திருக்கிறார்